ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் லெவல் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா செல்ஸ் பண்ணுறோம் எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி நம்ம வீடியோஸும் போட்டிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு சிஸ்டம் அதாவது பார்த்திங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஓகேங்களா ஒரு சிஸ்டம் வாங்கினீங்கன்னா அதை வந்து செமி ஆட்டோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த கார்பிஷன் வாட்டரை மேலே ஏற்றி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணுறது ஓகேங்களா நம்மளே ஆன் பண்ணோம்னா மீதி எல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா சம்பு இருந்தால் அதே சிஸ்டத்தை நம்ம வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான சிஸ்டத்துக்கான கனெக்ஷன் டயக்ராம் தான் இது நம்மளுடைய கஸ்டமர் ஒருத்தர் நம்ம இந்த செமி ஆட்டோமேட்டிக் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாங்கியிருக்காரு அவருக்கு இன்னும் ஒரு ஆப்ஷன்லாம் என்னன்னா ஒரு மோட்டரை வச்சு சம்பில் தண்ணி ஃபில் பண்ணணும் ஓகேங்களா ஆனால் அதே மோட்டரை வச்சு டேங்க்குக்கும் தண்ணி ஃபில் பண்ணணும் அதை வந்து எப்படி ஒரே சிஸ்டத்தை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்ன கேட்டிருந்தாரு அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் சொல்லிவிட்டோம் அதுக்கான வயரிங் டயக்ராமாக அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன் சரி இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன வீடியோவாக ரெடி பண்ணிட்டேன் அவருக்கும் அனுப்பிச்சிடுவேன் உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாக்ஸை ஓப்பன் பண்ணீங்கன்னா இது மாதிரி தான் ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸ்டிக்கர் ஒட்டிருக்கும் அந்த ஸ்டிக்கர்ல இந்த மாதிரி நேம்லாம் வந்து இருக்கும் ஆல்ரெடி யூனிட் வாங்கிட்டு தான் இந்த வீடியோ பாப்பீங்க ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து ஒட்டிருக்கும் ஓகேங்களா அந்த ஸ்டிக்கர்ல என்னென்னன்றத மட்டும் நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிடுறேன் இது வந்து லைன் ஓகேங்களா இது நியூட்ரல் இது வந்து இன்புட் லைன் அவுட்புட் லைன் ஓகேங்களா அவ்வளவுதான் அதை பத்தி இன்புட்டா ஃபேஸ் கொடுக்கணும் அவுட் ஃபேஸ் பேஸ் எடுக்கணும் அவ்வளவுதான் எஸ்சின்றது வந்து செமி ஓகேங்களா எஸ் எல் எஸ் எஸ்கெச் இது பாத்தீங்கன்னா சம்புக்கு ஓகேங்களா தரத்தளத்துல தொட்டி வச்சிருப்போம் இல்லையா அதுக்கான அதுக்கான சென்சருக்கான லைனு ஜின்றது பாத்தீங்கன்னா காமன் ஓகேங்களா இது வந்து காமனு நியூட்ரல் மாதிரி வச்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா டிஎல் டிஎன் டிஎச் இது பாத்தீங்கன்னா டேங்குக்கு ஓகேங்களா ஓவர் ஹெட் வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய டேங்க்கான சென்சார் எஃப் டபிள்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சென்சார் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே வருதா அப்படின்றத கண்காணிக்கக்கூடிய ஒரு சென்சார் ஓகேங்களா சரி இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சு எப்படி ஒரு டூ வே சுவிட்சை வச்சு தான் நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மோட்டர் எடுத்துக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த செக்ஷனை பார்த்துக்கலாம் பார்த்துட்டு தான் வந்து புரியும் ஓகேங்களா அவர் வந்து ஃபிளோட் டைப் கேட்டிருக்காரு கஸ்டமரு அவர் வந்து சென்சார் இருக்குல்ல அவர் வந்து ஃபிளோட் போட போறோம் அதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டு ஃபுலோட் டைப் வந்து போட்டுட்டோம் இது பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபுளோ சென்சாரு இது வந்து நம்ம தரும் ஓகேங்களா இது மாதிரி தண்ணி ஊத்துறதுல இந்த ரெண்டு பின்னு மாதிரி இருக்கும் இதான் வாட்டர் ஃபுளோ சென்சார் ஓகேங்களா ஃபுளோட் சுட்சிக்கும் இந்த வாட்டர் ஃபுளோ சென்சாருக்கும் எப்படி நம்ம ஒரே சிஸ்டத்தை வச்சு டூவே சுவிட்சில் சேஞ்ச் பண்ணி மாற்றி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத பாக்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு டூவே நமக்கு வந்து தேவைப்படும் ஓகேங்களா ஏன்னா ரெண்டு டேங்க்ன்றதால அதுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளோட் சுவிட்சுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிரை ரன்னுக்கு ரெண்டு அடுத்து காமனுக்கு ஒன்று ஓகேங்களா மூணு சுவிச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சுவிட்சில பார்த்தீங்கன்னா டாட் வந்து உங்களுக்கு பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் மூணு டாட் இதுல மூணு இதில் மூணு டாட் இது மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த லைனோட ஏரியாவை வந்து பார்த்துருவோம் சரிங்களா இந்த பவர் லைனை வந்து பாத்திரலாம் இபி ஃபேஸ் ஓகேங்களா ஃபேஸ் நேரடியா இல்லையா அந்த ஃபேஸ் அந்த பண்ணுங்க எடுத்து இந்த முதல் எல் அப்படின்ற பாயிண்ட்லேயும் மூணாவதாக பின் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா ஆஃப் சீரிஸ் மேலே மேல வந்து மென்ஷன் பண்ணல அதுல வந்து இந்த மூணாவதா சிஓ அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா இதுலயும் கனெக்ட் பண்ணிடுங்க ஃபேஸோட வேலை முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் இபில இருந்து வரக்கூடிய எல்லாம் மூணாவது பின்ல இருக்கக்கூடிய எல் அதாவது இன்புட் லைன் ஓகேங்களா அதுலயும் கொடுத்துறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோட்டருக்கான அவுட் வந்து நாலாவது பின் ஓகேங்களா மோட்டருக்கான நாலாவது பின்னு எடுத்து வந்து அதை வந்து மோட்டரில் கொடுத்துடலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூட்ரல் ஓகேங்களா நியூட்ரல் வந்து காமனாக அடிச்சிருப்பாங்க இப்போ நீங்கள் அந்த நியூட்ரல் வந்து காமனாக இங்கே பாருங்க மோட்டருக்கு ஒன்று கொடுத்துருங்க இதில் ஒரு லூப் போட்டு சிஸ்டத்துக்கு ஒன்று கொடுத்துருங்க ஏன்னா சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணோம் அதனால் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இங்கே கொடுத்துருங்க மோட்டருக்கு ஆல்ரெடி ஒரு லூப்பில் ஒரு நியூட்ரல் இருக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த பவர் செக்ஷனில் இருக்கக்கூடிய வயரிங் ஓகேங்களா இதில் வேற எதுவும் கிடையாது மோஸ்ட் ஆஃப் டவுட் பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் லைனில் தான் ஓகேங்களா இப்போ இந்த சென்சார் லைனில் பாருங்கள் நம்ம வந்து எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு லூப்பு அதாவது பார்த்தீங்கன்னா ஒயர் எடுக்கிற மாதிரி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ ஒன்று ஒன்றுலேயும் வந்து ஒவ்வொரு லைன் சென்சாராக இருந்தால் சிங்கிளாக தூங்கும் இப்போ நம்ம ஃப்ளோட் இருந்ததால் கனெக்ட் பண்ணனும் அதாவது பார்த்திங்கனா லூப் பண்ணணும் ஓகேங்களா அதனால் நம்ம இது மாதிரி எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த சம்பு செக்ஷனை பார்த்துக்கலாம் சம்புனா இந்த எஸ்சி எஸ்எல் எஸ்எஃப் எஸ்கெச் ஓகேங்களா இந்த செக்ஷனை பார்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா இந்த செமி ஆட்டோமேட்டிக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த நாலு பின்னுமே வந்து ஜாயின் பண்ணிடணும் ஓகேங்களா லூப் பண்ணி விட்டுறணும் ஒண்ணுக்கு ஒன்னு லூப் பண்ணி விட்டுருங்க செமி ஆட்டோமேட்டிக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா கவனமா பாத்துக்கோங்க இந்த நாலு பின்னையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க சப்போஸ் இல்லைங்க நான் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா ஒண்ணுமே இல்லை நீங்க இந்த கனெக்ஷனை எடுத்துட்டு இந்த மூணு பின்ன ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த மூணு பின்ன ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிட்டு இதுலேருந்து ஒரு வயரும் இந்த கிரவுண்ட் அப்படின்றதுல ஒரு வயரும் எடுத்தாந்து ரோட் சுவிட்சில் கொடுத்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா கிரவுண்டில் இருக்கிறது வேலை செய்யும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்குங்கன்னா இந்த வயர் வந்து இந்த பின்னு வந்து தேவைப்படாது நீங்கள் இந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஓகேங்களா இது வந்து தேவைப்படாது இந்த நாலு மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது மெயினாக வந்து செமி ஆட்டோமேட்டிக்கு தான் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பின்னு பின்னு இதை மொத்தமாக வந்து நாலுமே வந்து கனெக்ஷன் பண்ணிடணும் ஓகேங்களா இது நாளும் லூப் தான் ஒர்க் பண்ணணும் செமி ஆட்டோமேட்டிக் ஓகேவா இப்போ வந்து இவங்க வந்து இந்த பக்கம் டேங்க் பக்கம் வந்தோம்னா இவங்க வந்து சென்சர்ல ஃப்ளோட் சுவிட்ச் தான் கேட்டிருக்காங்க அப்படியே ஃபுளோர் சுச்சுன்றால நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎல் டிஎன் டிஎச் இது மூணுமே வந்து லூப் பண்ணிடுறோம் ஓகேங்களா லூப் பண்ணிட்டு நம்ம வந்து இதுல ஒரு சென்சும் கிரவுண்ட்ல ஒரு சென்ஸும் தான் எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிரவுண்ட் வந்து கொடுக்குறோம் பாருங்க இந்த கிரவுண்ட் வந்து ஒரு டூ ஏ சுட்சில் சென்டர் கொடுத்துருங்க ஓகேவா முடிஞ்சிச்சா இப்ப அடுத்து பாருங்க மேல் பாயிண்ட் அதாவது பாத்தீங்கன்னா இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் சுவிட்சி வந்து எல்லாம் ஆஃப் பொசிஷன்ல இருக்கும் போது ஒர்க் பண்ணும் இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா சுட்சும் ஆன் பொசிஷன்ல இருக்கும் போது ஒர்க் பண்ணணும் அது மாதிரி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் சரியா இப்போது சென்ட்ரு பாயிண்ட்ல க்ரௌண்டை கொடுத்தாச்சா இப்போ அடுத்து மேலே இருக்கக்கூடிய லைனில் வந்து நேராக என்ன பண்ணுங்கள் வாட்டர் ஃப்ளோ சென்சாரில் ரெண்டு ஒயர் இருக்குங்க ரெண்டு பின் இருக்கும் ரெண்டு ஒயர் இருக்கும் அதில் ஒரு ஒயர் வந்து கிரவுண்டு கொடுத்துரும் ஓகேவா இப்போது அந்த ஒயர்லேயே ஒரு லூப் போட்டு எடுத்தால் வந்து ஃப்ளோர் சுவிட்சி கொடுத்துரும் ஓகேவா ஃப்ளோட் சுவிட்சி கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து கிரவுண்ட் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு இப்போ அதே தான் இதுக்கு இப்போ இந்த கிரவுண்டே தான் நம்ம என்ன பண்ணுறோம் பாட்டமில் கொடுத்து வரும் நேராக ஃப்ளோர் சுவிட்சியில் கொடுத்துரும் ஓகேவா சப்போஸ் போட்டமுன்னா இதுல கிரவுண்டு வரும் ஓகேங்களா நிறுத்தி இருந்தா இதுல கிரவுண்டு வரும் இதே தான் கான்செப்ட் இப்ப என்ன பண்ணோம் ஃபுளோட்டு கொடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபுளோ சென்சா இருக்கும் கொடுத்துருங்க முடிஞ்சு பச்சா வந்து கிரவுண்டுன்றது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் நியூட்ரல் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க இந்த கிரவுண்டு அப்படின்றது ஸ்ட்ரைட்டாங்க வரணும் சென்டர் சென்ட்ரின் சென்ட்ரு பின்ல கொடுத்துருங்க அதாவது இந்த மூணு சுவிட்சியும் வரியா போட்டுங்க ஒரு நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கேன் சுவிட்செல்லாம் ஓகேங்களா நீங்க மூணு சுவிட்சி ஒன்னா போட்டு நான் சொல்றேன் இந்த இதுல வர மாதிரி டயக்ராம்ல ஒயரிங் கொடுத்துருங்க சென்டர் பாயிண்ட் எடுத்து இது கொடுத்துருங்க மேல் பாயிண்ட் எடுத்துன்னு வரீங்க நேரா இந்த வாட்டர் ஃபுளோ சுவிட்சிக்கும் இந்த ப்ளோ சுவிட்சிக்கும் கொடுத்துங்க முடிஞ்சு போச்சா பாட்டம்ல இருக்கக்கூடிய ஒயர் எடுத்தாந்து இந்த டேங்க்ல இருக்கக்கூடிய இதை சம்புன்னு வச்சிங்க இதை வந்து டேங்க்னு வச்சுங்க ஓகேங்களா அதாவது ஓவர் ஹெட் டேங்க் இது ஓவர் ஹெட் டேங்க் இது வந்து சம்பு ஓகேங்களா அவ்வளவுதான் இந்த ஓவர்ஹெட் டேங்க்கு நம்ம மேல இருந்து நியூட்ரல் கொண்டு வந்து நெகட்டிவ் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ சென்சாருக்கும் ஃப்ளோட் சுட்சிக்கும் நம்ம ஒரு ஒன்று ஒன்று கொடுத்தாச்சு ஓகேவா இப்போது பாட்டம்லேருந்து எடுத்துன்னு வந்து இதுதான் சம்பு ஓகேங்களா இந்த சம்பு தொட்டிக்கு ஃப்ளோர் சுவிட்சிக்கு ஒன்றும் அதுலேயே லூப் போட்டு எடுத்தாந்து வாட்டர் ஃபுளோ சென்சாருக்கு ஒன்றும் கொடுத்தாச்சு ஓகேவா முடிஞ்சு போச்சு இப்போ வந்து கிரவுண்டோட வேலையை முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎல் டிஎன் டிஎச் இது எல்லாத்தையும் காமனாக சேர்த்த மாதிரி நம்ம ஒரு பின் வந்து எடுக்கணும் அதுக்கு முன்னாடி வாட்டர் ஃபுளோ சென்சர் ஓகேங்களா பாருங்க இந்த வாட்டர் ஃபுளோ சென்சர் வந்து நேரா கொண்டு வரும் இந்த சுவிட்ச் சுவிட்சு இந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா இதுதான் வாட்டர் ப்ளோ சென்சருக்கான இதனுடைய சென்டர் பாயிண்ட்ல நம்ம என்ன பண்றோம் லைன் வந்து கொடுத்துடுறோம் இந்த வாட்டர் ஃபுளோ சென்சர் நேரா ஒரு ஒயர் இதனுடைய சென்டர்ல கொடுத்துடுவோம் இப்போ டாப்ல டாப் பொசிஷன் எதுக்கு இந்த டேங்குக்கு ஓகேவா மேல இருக்கக்கூடிய டேங்க் இது கீழே இருக்கக்கூடிய டேங்க் இது ஓகேங்களா அதே மாதிரி இப்போ இந்த டாப் பொசிஷன்ல நம்ம என்ன பண்றோம் ஒரு வயர் கொடுக்குறோம் கொடுத்து நேரானா பண்ண போகிறோம் எடுத்துன்னு வந்து இந்த நம்மளுடைய வாட்டர் ஃபுளோ சென்சர் இல்லையா அதில் இன்னும் ஒரு பின் இருக்கும் ஓகேங்களா ரெண்டு பின் இருக்கும் ரெண்டு ஒயர் இருக்கும் அதில் ஓகேங்களா ஒன்று காமனு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வந்து கொடுத்தாச்சு பாருங்க முடிஞ்சு போச்சா இப்போ வந்து பாட்டம் இந்த பாட்டம்ல இருக்கிறது கீழே டேங்குக்கு முடிஞ்சு போச்சு இப்போ இந்த சுவிட்சை வந்து நிறுத்தும் போது மேலே விளச்சியும் போட்டோம்னா கீழே செய்யும் ஓகேவா இதை தான் கான்செப்ட்டு முடிஞ்சு போச்சுங்களா வாட்டர் ஃபுளோ சென்சாரோடைய வயரிங் டைக்ராமும் அவ்வளோதான் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெயின் ஃப்ளோர் சுவிட்சுக்கான லைனு படுத்து பார்த்த ல்ஹு இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண மாதிரி ஒரு ஒயர் எடுக்கிறோம் அந்த ஒயர் என்ன பண்ணுறோம் நேராக எடுத்துன்னு வந்து இந்த சுவிட்சோட சென்டரில் கொடுத்துடுறோம் ஓகேவா நமக்கு மூணு சுவிச்சு தான் வேலை ஓகேங்களா இந்த மூணாவது சுட்சுலாம் எடுத்து வந்து இங்கே கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறோம் இப்போ இதுலேருந்து மேலே இருந்து ஒரு லைன் எடுக்கிறோம் மேலேருந்து எடுத்து இதுதான் மேலே இருக்கிற டேங்க்கு அதனால இதுக்கு வந்து ஃப்ளோர் சுவிட்சில் கொடுத்துடுறோம் ஃப்ளோர் சுவிட்சியும் ரெண்டு ஒயர் இருக்கும் ஓகேங்களா ரெண்டு சிவனம்னா ரெண்டு ஒயர் இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து மூணு இருக்கும் ஓகேங்களா நமக்கு தொங்க விடும் போது வேலை செய்யணுமா தூக்கும் போது வேலை செய்யணுமா அப்படின்றது ரெண்டு விதமாக வேலை செய்யாது நீங்கள் என்ன பண்ணணும் அது வந்து தூக்கும் போது கண்டினியூட்டி வர மாதிரி செக் பண்ணிட்டு ரெண்டு வயர் மட்டும் எடுத்துக்கங்க எடுத்துட்டு கிரவுண்டு ஒன்று இந்த கனெக்ஷன் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யும் இப்போ அதே மாதிரி பாட்டம்லேருந்து எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஃப்ளோர் சுற்றி கொடுத்துரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டயக்ராமே அவ்வளோதாங்க சிம்பிளாக முடிஞ்சிச்சா இப்போ இதை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இதை பாருங்க புரியலைன்னா மறுபடியும் இன்னொரு வாட்டி அப்படியே ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சிம்பிள் டயக்ராமே இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த நம்பருக்கு பாருங்கள் இதில் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி சிஸ்டம் வேணும் அப்படின்றத கேட்டுட்டு உங்களுக்கு அது மாதிரி சிஸ்டத்தை கொடுப்போம் என்ன மாதிரி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட பல விதமான சிஸ்டம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோ தான் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க தேங்க்யூ பாய் பாய்